வணக்கம் நேயர்களே. படிப்பின் உலகம் பல்கலைக்கழகம் நிகழ்ச்சியின் வாயிலாக கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பசுமை வளாகத்திலிருந்து உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பல்கலைக்கழகம் என்பது மாணவர்களை பண்படுத்துவது, ஆராய்ச்சியிலும் கல்வியிலும் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் மென்மேலும் வளர மேம்பட வளர்ச்சியடைய வழிகாட்டியாக உதவுகிற ஒரு இடம் பல்கலைக்கழகம். காணி நிலம் மீண்டும் என்று கனவு கண்ட பாரதிக்கு 1200 ஏக்கரில் தமிழக அரசு ஒரு பல்கலைக்கழகத்தை அவருடைய பெயரிலே அமைத்திருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு வளர்ச்சி பணிகளை பற்றியும் பாடத்திட்டங்களை பற்றியும் உட்கட்டமைப்பு வசதிகளை பற்றியும் ஆய்வுக்கூடங்களை பற்றியும் ஆராய்ச்சிகளை பற்றியும் விரிவாக நாம் பார்க்கப் போகிறோம். இந்த பல்கலைக்கழகத்தை மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஜேம்ஸ் பிச்சை அவர்களும், துறை தலைவர்களும் இயக்குநர்களும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் தங்களுடைய கருத்துக்களை உங்களுக்காக பதிவு செய்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தமிழக அரசுல இருந்து எந்த விதமான தடங்களே கிடையாது. இந்த அரசாணை 38, 39, 40, 41, 42 இந்த 5 அரசாணைகளை கொடுத்து பணத்தை கொடுத்து பண்ணோம். 5 அரசாணைக்கு வேண்டிய அனைத்து காரியங்களும் நாங்கள் செஞ்சுருக்கோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். ஹாஸ்டல் 5 கோடிக்கு யூஜிசி அப்ளை பண்ணி வாங்கிடும். அது மாதிரி சார், இப்போ அரசாணையில் கொடுத்த எல்லாமே எங்களுக்கு எந்த விதமான தடையின்றி தமிழக அரசால் கொடுக்கப்படுது. ரொம்ப மகிழ்ச்சியான ஃபண்டு. யூஜிசி ஃபண்டு மாத்திரம் இல்லை, ஆமாம், சிஎஸ்ஐஆர் ஃபெலோஷிப் இருக்கு, சாப்பு ஃபிஸ்ட் ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம் தனித்தனியாக ஒரு தலைப்புகளில் கொடுக்குறாங்க. அதை நம்ம எடுத்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிறது தான் சார் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கற1984 ஆம் ஆண்டு இந்த துறை தொடங்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 6 ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பணிபுரிகிறார்கள். இதுவரைக்கும் 160 ஆய்வு முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் இங்கு வெளிவந்திருக்கிறார்கள். அதே போல் 300க்கும் மேற்பட்ட ஆய்வியல் நிறைஞர்பட்ட ஆய்வாளர்கள் இந்த துறையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது சாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு திட்டம் 2ஆம் முறையாக பல்கலைக்கழக மானியக் குழு 55 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறது. அதோடு இன்று அதிகமான கருத்தரங்குகளையும் பணி பட்டறைகளையும் இந்த துறையில் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த இப்பொழுது தொடர்ந்து அறக்கட்டளை சொற்பொழிவும் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. பல்வேறு கல்லூரிகளிலிருந்தும் பல்கலைக்கழகங்களிலிருந்தும் பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு
நல்ல கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய இந்த துறையினுடைய பாடத்திட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று பலரால் பாராட்டப்பட்டு வருகிறது. அதேபோல இன்று இந்த துறையில் நாட்டுப்புறவியல் துறை உள்ள கருத்துக்கள் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்து தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கொங்கு வட்டாரத்திலேயே இருக்கக்கூடிய நாட்டுப்புற கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு ஆவணமாக இங்கு வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறப்பு ஆய்வு திட்டம் பல்கலைக்கழக மானியக்குழுவினால் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல எங்கள் துறையில் படித்த மாணவர்கள் இன்று பல்வேறு இடங்களுக்கு சென்று உயர்நிலையில் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் எங்களுடைய துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருந்த சி. சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிறார். அதே போல எங்களுடைய துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளராக விளங்கிய இளைய அடிகள் என்று சொல்லக்கூடிய மருதாச்சல் அடிகளார் இன்று தமிழ் பேரூர் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறார். எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று தங்களுடைய ஆய்வுரைகளை வழங்கி வருகின்றனர். எங்களுடைய துறையில் படித்த மாணவர் இன்று திரைத்துறையில் பாடல் எழுதும் ஆசிரியராக இருக்கிறார். மற்றும் இங்கு அரசு கலை கல்லூரி பேராசிரியர்களாகவும் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையினுடைய துறை தலைவராகவும் அதேபோல திருவாரூர் மைய பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியராகவும் எங்களுடைய மாணவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இங்கு படித்த மாணவர்கள் அனைவருக்கும் உடனடியாக வேலை கிடைத்து விடுகிறது. அந்த அளவுக்கு எங்களுடைய மாணவர்களை நாங்கள் நன்கு பயிற்றுவிக்கின்றோம். சிறந்த படைப்பாளர்களாகவும் எங்களுடைய மாணவர்கள் விளங்குகின்றார்கள். ஒவ்வொரு வாரத்திலும் புதன்கிழமையில் புதன் வட்டம் என்ற ஒரு பெயரில் எங்களுடைய ஆய்வு மாணவர்கள் தாங்களே அந்த கூட்டத்தை நடத்தி தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை சிறப்பாக சொற்பொழிவாற்றுகின்றார்கள். அதேபோல எங்களுடைய முதுகலை மாணவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நூலை படித்து மதிப்புரை வழங்கி கொண்டு வருகின்றார்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறை வந்து 1985 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த துறையினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழியை பற்றி படிப்பது, மொழியினுடைய அமைப்புகளை பற்றி விளக்குவது, மொழியை எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் என்பது நாங்கள் பயிற்சி கொடுப்பது. இந்த துறையில் வந்து நாங்கள் மூன்று விதமான முக்கிய படிப்புகளை தொடங்கி இருக்கின்றோம். ஒன்று வந்து எம்ஏ மொழியியல் என்பது, அதுக்கடுத்தபடியாக எம்ஃபில் மொழியியல் என்பது, மூன்றாவதாக பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ளுவது. அதாவது இது போக நாங்கள் வந்து அதிக அளவிற்கு ஆய்வு பணிகளை இந்த துறை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பழங்குடி மொழிகளை பற்றிய ஆய்வுகளை நாங்கள் ஒரு 27 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். எங்களுடைய ஆய்வு பணிகளை எல்லாம் பாராட்டி புதுடில்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மானியக்குழு எங்களுக்கு ஒரு சிறப்பு நிதி உதவி திட்டத்தை வழங்கியிருக்கிறது. இந்த சிறப்பு நிதி உதவி திட்டத்திலே ஒரு முதல் கட்டமாக 41 லட்சம் கொடுத்தார்கள். அந்த முதல் கட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடித்த பிற்பாடு 31.5 லட்சம் கொடுத்தார்கள். இதையும் மீறி தற்போது இந்த நீலகிரி மாவட்டத்திலே வாழக்கூடிய, குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய பழங்குடி மொழிகளை பற்றி ஆய்வு செய்வதற்காகவும்,
இந்த மொழிகளை அழிவிலிருந்து காப்பதற்காகவும் இந்திய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி உள்ளது. அந்த புதிய திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது பழங்குடி மொழிகளை அழிவிலிருந்து காப்பது. மொழிகள், மொழி அழிவு என்பது ஒரு இனத்தினுடைய அழிப்பு என்பது. அந்த மொழியை அழிவிலிருந்து காப்பதற்காக புதிய ஒரு திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி அந்த திட்டத்தை நாங்கள் இப்போது பெற்றிருக்கிறோம். அதாவது ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் அளவிற்கு பல்கலைக்கழக மானியக் குழு நிதி உதவி வழங்கியிருக்கின்றது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகத்திற்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மொழியியல் துறைக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த அளவிற்கு பணமும் கிடைத்துள்ளது. மொழி ஆய்வுக்கு இந்த அளவுக்கு பணம் இதுவரை இந்தியாவிலே கொடுத்ததே இல்லை. இதன் முதல் முறையாக இந்த அளவிற்கு ஒரு பணத்தை நாங்கள் பல்கலைக்கழக மொழியியல் துறைக்கு இருப்பதை நான் மிக பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய, குறிப்பாக எங்கள் துறையினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்வது, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து நாங்கள் சில பயிற்சிகளை செய்வது. அந்த அடிப்படையிலே மலேசியா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக 20 மாணவர்கள் இங்கே வந்து படித்து சென்றிருக்கிறார்கள். அந்த புகைப்படத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த 20 மாணவர்கள் இங்கே வந்து மொழிகள் பற்றி ஒரு உயர் படிப்பிற்கு வந்து இங்கே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு வருடத்தோடு முடிந்து விடுவதல்ல. தொடர்ச்சியாக இந்த பல்கலைக்கழகம் இருக்கிற வரையும், மலேசிய பல்கலைக்கழகம் இருக்கிற வரையும் தொடர்ச்சியாக இந்த ஒரு பணி தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் ஒரு அந்த மலேசிய பல்கலைக்கழகத்திற்கும் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுவதற்காக அவர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சி மட்டும் வெற்றி பெற்றால் 2 பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஒரு நல்ல உறவும், அங்கே இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இங்கும், இங்கே இருந்து மாணவர்கள் அங்கும் செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பிறகு இந்த துறையினுடைய முக்கிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், அதிக அளவிற்கு புத்தகங்களை இந்த துறை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் இங்கே பின்புறமாக பார்ப்பது கிட்டத்தட்ட 42 புத்தகங்களை நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துறையினுடைய ஆசிரியர்களும் ஆய்வாளர்களும் இணைந்து வெளியிட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 27 வருஷம் இந்த துறை ஆரம்பிக்கப்பட்டு 27-28 வருடங்கள் ஆகிவிட்டன. எங்கள் இந்த இந்த துறையிலே படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 85 மாணவர்கள் ஆராய்ச்சி பட்டம் பெற்று சென்றிருக்கிறார்கள். இந்த ஆங்கிலத்துறை 2007 ஜூலை மாதம் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டதுடன் மிகச்சிறப்பாக எக்ஸலண்ட்டாக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். மிக சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலும் 6 பேட்ச் மாணவர்களை நாங்கள் தயாரித்து நம்ம அந்த கல்லூரிகளுக்கும் பல பல்கலைக்கழகத்திற்கும் பணி செய்யவும் பல இடங்களில் பணி செய்யவும் பண்ணுறார். முக்கியமாக வெளிநாட்டு மாணவர்கள் மிகவும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு துறையாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் நாங்கள் வந்து 22 ஆராய்ச்சி மாணவர்களையும், அது டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். 135 எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் பணிபுரிந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கும் ஆங்கிலத்துறைக்கும் மிகச்சிறந்த பெயரை வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த துறையின் சிறப்பாக கூற வேண்டுமென்றால், 2008 அன்றைய துணைவேந்தருடைய தலைமையில் 7 கல்லூரி முதல்வர்களும், 2 பேராசிரியர்கள், ஆங்கிலத்துறை பேராசிரியர் மற்றும் ஒரு பேராசிரியரும் சைனாவுக்கு சென்று ஹுவாய்ஹுவா பல்கலைக்கழகத்துடனும் யங்யங் டீச்சர்ஸ் காலேஜோடவும் ஒரு MOI புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு, அதன் மூலமாக சைனா மாணவர்கள் நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலே ஃபைனல் BA 4ஆம் ஆண்டு BA படிப்பையும், BA ஆங்கிலத்தில் படிப்பதற்கும் MA படிப்பிற்கும் படிப்பதற்கான வழிவகை செய்தனர். அதன் மூலமாக இதுவரையிலும் 24 மாணவர்கள், 6 சைனா மாணவர்கள் இங்கே பயனடைந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களும் சைனாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது, ஒரு மாணவர் டாக்டர் பட்டமே, முனைவர் பட்டமே இந்த துறையின் மூலமாக சைனாவிலிருந்து வந்து முனைவர் பட்டமே இங்கே பெற்றிருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு துறை தான் நம்முடைய ஆங்கிலத்துறை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூற வேண்டுமென்றால், ஒரு 78 ஆன ஒரு LIC ஆஃபீஸர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆராய்ச்சியின் மேலே படிப்பின் மேலே ஒரு ஆர்வம் காரணமாக ஆட்சிக்குடியினுடைய சிறப்பு ஒப்புதல் பெற்று
இந்த துறையில் ஜாயின் பண்ணி அவர் டாக்டரேட் பட்டமே வாங்கியிருக்காரு. சென்ற கான்வகேஷனில் அவர் டாக்டரேட் பகர அவர் பேர் கிருஷ்ணமாச்சாரி என்று 78 வயதானவர் ஆங்கிலத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்று மிகச்சிறந்த ஒரு பாராட்டினை பெற்றார், அனைவருடைய பாராட்டையும் பெற்றார். இந்த துறையின் மற்றொரு மிகச்சிறந்த சிறப்பு என்னவென்றால், கண் பார்வையற்ற மாணவ மாணவிகளை அதிகமாக ஊக்குவித்து அவர்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவர்களை படிக்க வைப்பது தான். தற்பொழுது மூன்று மாணவிகள் ஃப்ரீ எஜுகேஷன் என்று கூறுவாள், அவர்களுக்கு எந்த விதமான கட்டணமின்றி அவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாது UDIS என்ற ஒரு நிறுவனம், வெஸ்ட் ஜெர்மனி நிறுவனம், அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 18,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்து 3 நாள் சிறப்பு பயிற்சியும் அளிக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை எங்கள் துறை மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது மாறி வரும் உலகத்திற்கு ஏற்ப ICT எனேபிள்டு கிளாஸஸ்ன்னு சொல்வார்கள், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்று கூறுவார்கள். அதன் பிரகாரம் ஒவ்வொரு வகுப்பறையும் LED TV வைஃபை கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷனோடு சேர்ந்த வைஃபை கனெக்ஷன், அனைத்து மாணவர்களையும் நாங்கள் லேப்டாப் எடுத்துக்கொண்டு வர சொல்லுது. அவர்களுக்கு வகுப்பறையிலே இந்த கணினி மூலமாகவே பாடம், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து அவருடைய நாங்கள் எழுதுகின்ற போர்டு என்றால் கூறுவார்கள், இன்ட்ராக்டிவ் போர்டு என்று கூறுவார்கள், ஒயிட் போர்டு என்று கூறுவார்கள், இன்ட்ராக்டிவ் போர்டு என்று அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்துருக்கிறோம். வகுப்பறையிலே ஆடியோ சிஸ்டம் கொடுத்து அந்த எல்இடி டிவி மூலமாக 300 ஆங்கில படங்களை, ஆங்கில வந்து படிப்பு சார்ந்த படங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். உணவு இடைவெளியிலும் மாலை நேரங்களிலும் காலை விரைவில் வந்தாலும் அவர்கள் இந்த மூவிகளை பார்த்து, இந்த சினிமாக்களை பார்த்து அவங்களுடைய ஆங்கில அறிவை மேல்மேலும் வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை நாங்கள் ரெகுலராக வழங்கி கொண்டே வருகின்றோம். இன்னும் மற்றொரு மிகச்சிறந்த சிறப்பு என்றால், இந்த பல்கலைக்கழகத்திலே மிகச்சிறந்த ஒரு சிறப்பு ஆங்கிலத்துறை மாணவர்களுக்கு என்னவென்றால், ஆங்கிலத்திற்காக ஒரு லாங்குவேஜ் லேப் என்று சொல்லுவார்கள், அதாவது லாங்குவேஜ் லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர் என்று கூறுவார்கள். அது மாதிரி ஒரு தொழில்நுட்பம் சிறந்த ஒரு லாங்குவேஜ் லேப், ஆங்கிலத்திற்காக மட்டுமே ஒரு லேபும் மற்ற ஒரு அந்நிய மொழிகளுக்கு என்று சொல்லுவாங்க, சைனா, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் அண்ட் ஜாப்பனீஸ், இந்த 4 மொழிகளுக்காக மிக இன்னொரு தனிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு லாங்குவேஜ் லேப் தமிழக அரசாங்கத்தினுடைய உதவியுடன் நிறுவியிருக்கின்றோம். இரண்டுமே குளிரூட்டப்பட்ட ஏர் கண்டிஷன்டு லாங்குவேஜ் லேப், ரொம்ப அருமையான ஒரு வசதி வாய்ப்புகளை மாணவர்களுக்கு நாங்கள் ரெகுலராக வழங்கி கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சிலபியன் கரிக்குலம் என்று சொல்வார்கள், எங்களுடைய பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டம் பாடக்குறிக்கோளும் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் அதை தலைசிறந்ததாக மாற்றி அமைத்து கொண்டே இருக்கின்றோம். எப்படி என்றால், இந்த குளோபலைசேஷன், இந்த உலக தேவைக்கு ஈடுகொடுப்பதற்காக அவர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி அவர்களை தயார்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். மாறி வரும் உலகத்திற்கு ஏற்ப அவர்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். மற்றொரு மிகச்சிறந்த சிறப்பு என்னவென்றால், இந்த துறையில் நாங்கள் மாணவர்களை வந்து இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள், அது வந்து ஆதிவாசி மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிகளுக்கு அனுப்பி, ரெகுலராக அனுப்பி அவர்களுடைய ஆங்கில அறிவினை வளர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். இது வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதன் பிரகாரம் ஆங்கில ஆசிரியர்கள், இந்த ட்ரைபல் ஸ்கூல் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் ஒரு பயிற்சி கொடுக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். மற்றும் ஒரு இதனால் படிப்பதற்கு வந்து வேலை வாய்ப்புக்காக தான், இந்த படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம இருந்தால் நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்பு முழுமையாகாது என்ற குறிக்கோளினை மனதில் வைத்து நெட் செட் எக்ஸாம் என கல்லூரி மாணவர்கள் கல்லூரியில் பணிபுரிய வேண்டும், பல்கலைக்கழகத்தில் பணிபுரிய வேண்டும் என்றால் அவர்கள் நெட் அண்ட் செட் எக்ஸாம் பூர்த்தி செய்தால், தேர்வு பெற்றால்தான் அவள் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு நிலைமை உள்ளது. அதை கருத்தில் கொண்டு ரெகுலராக அவங்களுக்கு அந்த நெட் செட் கோச்சிங்கை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மாடல் எக்ஸாம் வைக்கிறோம். அதன் காரணமாக இதுவரை 12 மாணவர்கள் இதுவரை இந்த நெட் செட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் துறையானது 1979 முதல் 9 துறைகளாக சிறந்து விளங்குகிறது. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் இந்த புள்ளியியல் துறை இங்கே பாரதியார் பழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் 85 இந்த துறையின் ஆசிரியராக பணிக்கு அமர்ந்து இப்போது துறையின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய காலகட்டத்தில் பார்த்தால் இந்த புள்ளியியல் துறை நன்றாக வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது 135 மாணவர்கள் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்ற பொறுப்பில் படித்துக்கொண்டும், எம்ஃபில் படிப்பில் படித்துக்கொண்டும், PhD பரிப்பில் படுத்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்பொழுது எங்களிடம் ஃபெலோஷிப் வாங்கும் மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு அதிகமாக உள்ளார்கள். புள்ளியியல் துறையில் பொதுவாக நாங்கள் சொல்லிக் கொடுப்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி அண்ட் மெத்தட்ஸ், எப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துவோம் என்பதையும்,
வருங்காலத்தில் பிக் டேட்டா அனாலிஸ்ட் என்ற ஒரு பெருவாரியான எதிர்பார்ப்பை இந்த மாணவர்கள் வைத்து புள்ளியியல் துறையின் சார்பாக அவர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற முறையிலும் இந்த கல்வியல் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் மற்ற துறைகளிலும் இது சிறந்து விளங்குகிறது என்று பெருமையாக சொல்ல முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இந்த துறை சிறந்த துறையாகவும் சவுத் ஏசியாவிலும் இது ஒரு நல்ல துறையாக காணப்படுகிறது. இந்த கல்வியில் நாங்கள் பொதுவாக மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால் தே ஷுட் நோ தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தியரி அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஷுட் நோ தி கம்யூனிகேஷன் ஆஃப் தி நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட்வேர் ஸ்கில். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்சுவரியல் சயின்ஸ் என்ற ஒரு குறிப்பையும் சொல்லிக் கொடுத்து மாணவர்களை எல்லா துறையிலும் சிறந்து வழங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பொதுவாக புள்ளியியல் துறையானது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் சயின்ஸ், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆல் தி சயின்ஸ் பீப்புள். வென் எவர் டேட்டா இஸ் தேர், அந்த டேட்டாக்கு புள்ளியியல் துறை மூலமாக புள்ளியியல் கணிப்பான்களை வைத்துக்கொண்டு நல்லதொரு எண்ணிக்கையை ஒப்பந்தத்தையும் இன்ஃபரன்ஸையும் கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால் இந்த புள்ளியியல் துறை எம்பிஏ எம்சிஏ போன்ற மாணவர்களை பின்காலத்தில் சிறந்து விளங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த துறை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. கடந்த 35 ஆண்டு ஆளுகாக நாங்கள் இந்த துறையில் 35க்கும் மேற்பட்ட பிஹெச்டி மாணவர்களும் 150க்கும் மேற்பட்ட எம்ஃபில் மாணவர்களும் கிட்டத்தட்ட 250 ஆராய்ச்சி குறிப்புகளும் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து சார்பாக போயிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் என்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன் உள்ளது. அதில் பொதுவாக 4-5 ஆசிரியர்கள் அதை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் என்ற இன்னொரு பகுதியிலையும் 2-3 வாத்தியார்கள் அதில் பங்கெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா மைனிங் என்ற போன்ற பல்வேறு வகையான புள்ளியியல் துறையைச் சார்ந்த சப்ஜெக்டுகளை எங்கள் ஆராய்ச்சியாக எடுத்துக்கொண்டு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த துறையில் படித்த மாணவர்கள் எனக்கு தெரிந்து பிற்காலத்தில் வெறி உடனுக்குடனே அவர்கள் வேலைவாய்ப்பு அமைந்திருக்கும். அவர்கள் புள்ளியத்துறை சார்ந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர்களாலும் சரி, எல்ஐசி போன்ற இன்சூரன்ஸ் செக்டரை சார்ந்தவர்களாலும் சரி, ஆர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை சார்ந்தவர்களாலும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லே ஃபர்ஸ்ட் டாக்டரேட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் 1985 சேர்ந்து 1985 இங்கே வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2004 நம்ம நேஷ்னல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணினேன். அது ரொம்ப நல்லா சால்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்துல் கலாம் வந்து கங்க்ராலேட் பண்ணார். அதை வச்சு பார்த்து டிஆர்டிஎல்ல திருப்பி இனியொரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்து நம்ம இனியொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதையும் சால்வ் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எங்கள் பல்கலை துணைவேந்தராக இருந்த திருவாசகம் சார் வந்து, ஏமா இவ்வளோ நல்லா எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம ஏன் ஒரு அப்ளைட் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் துறைத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக் கொண்டதன் பேரில் 2008 ஜூன் மாதம் இந்த துறை உருவாச்சு. அந்த துறை பேர் வந்து டிபார்ட்மெண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்னு 2008 இந்த துறை உருவானது. இந்த துறையில் வந்து நாங்கள் எல்லா விதமான கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். பிஜி கோர்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா வெறும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இப்போ பத்தாது, கம்ப்யூட்டரும் கூட இருக்க வேண்டியிருக்கு. கம்ப்யூட்டர் ஓரியன்டாக இருந்தால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா கிடைக்குது அப்படிங்கிறனால அந்த கோர்ஸும் வச்சோம். அதனால் பிஜி கோர்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லி யூஜிசி ஜாயின்ட் செக்ரட்டரி கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் வச்சோம். அப்புறம் எம்ஃபில் இன் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், பிஹெச்டி இன் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த துறையில் படிக்கிறவங்க வந்து பிஜியில் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஒவ்வொரு வருஷமும் 40 பேர் ஒரு ஃப்ரீ சீட். அதாவது நம்ம படிப்பு வந்து ஏழை குழந்தைங்களுக்கும் போகணும்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவாசகம் சார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாணவி இல்லை மாணவன் நல்ல அதாவது உண்மையான படிப்பறிவு இருக்கணும், அதே சமயம் அவங்க வந்து நிஜமான ஏழையாக இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரீ சீட் ஒன்று கொடுத்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் கொடுக்குறாரு. அதனால் 41 சீட்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்புறம் எம்ஃபில் இப்போ வந்து கரண்ட்டாக இந்த வருஷம் வந்து 10 பேர் இருக்காங்க, போன வருஷம் 15 பேர் இருந்தாங்க. பிஎஸ்டியில் எங்களுக்கு 17 பேர் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த துறை வந்து அந்த ஆம்பிஷனோட ஆரம்பித்ததுனால நாங்கள் வந்து எல்லா விதமான அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஃபீல்டையும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக 2013 யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா பீப்புள் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அங்கே போய் வந்து நம்ம நாட் உலக லெவலில் ஒரு மாடலிங் நான் பண்ணிகிட்ருப்பேன், அவங்க கூட ஒத்துழைச்சிருக்கேன் இப்போது. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட், அதாவது ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட், ஒரு எம்ஓஏ போடுறதுக்காக எழுதி தர சொன்னாங்க. ஸோ என் துணை வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு அவர் சரிம்மா அது சைன் போட்டுட்டு வந்துருங்க, அப்புறம் வந்து நம்ம இங்கே எம்ஓஏ போட்டுக்கலாம்னு சொன்னார். அதையும் நான் போட்டுட்டு வந்திருக்கேன். அப்புறம் எங்கள் துறை நல்லா பண்ணிகிட்ருக்கிறத பார்த்து வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ப்ரொஃபஸர் பிஎஸ் பட்டன் பாலஸ்வரூப் பட்டுங்கிறவர் இங்கே எங்கள் துறைக்கு வந்து என்னோடய ஜாயிண்ட் ரிசர்ச் வந்து ஆகஸ்ட் 13 ஒரு 20 இங்கே இருந்தாருங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் நல்ல விதமான முன்னேற்றத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அட்வான்சஸ் இன் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்திட்டுருக்கோம். அது 2008 தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நேஹலி பாரதியார் பல்கலைக்கழகத்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.